வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நானும் சஞ்சயும் சென்னை வந்திருக்கோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு சின்ன அஃபிஷியல் ஒர்க் இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு கம்பெனிக்கு சஞ்சய் வந்திருக்கிறான். இன்றைக்கி அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கே 3:20 சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்குது, அதில் நாங்கள் ஏறி கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் போகணும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இந்த ஒர்க்கையும் முடிக்கணும், ஒரு லஞ்சையும் சாப்பிடணும். இந்த ஜேர்னியில் ரெண்டு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கோங்க, அதை இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்புறம் சென்ட்ரலேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக போகிறீங்க அப்படின்னா, இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம், மெட்ரோ ஸ்டேஷன் போய் சேர்ற வரைக்கும். ஸோ இப்போ இதே பார்த்துல அப்படியே வரலாம். நீங்கள் வர வழியில் எல்லா இடத்துலையுமே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிற அந்த சைன் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, எலிவேட்டர்ஸ் இருக்குது, ஸ்டார் கேசஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வசதிப்படுத்தோ அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், ரெண்டு லிஃப்ட்டு, அதுக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் போக போகிறோம். இப்போ அங்கே அதில் போய் லிஃப்ட்டில் போய் தான் நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ சைமல்டேனியஸாக வந்து அது பக்கத்துலேயே வந்து எலிவேட்டர்ஸ் இருக்குது, ஸ்டேர் கேசஸும் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் இன்றைக்கி லிஃப்ட்டில் போகணும் முடிவு பண்ணிட்டோம், அதனால் லிஃப்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் போகலாம், அந்த லிஃப்ட்டில் போகலாம். இப்படி வந்து ஒரு லெஃப்ட்டில் யூ டர்ன் போட்டிங்க அப்படின்னா அந்த லெஃப்ட்டுக்கு போயிடலாம். அந்த ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களே, அதுலேருந்து அப்படியே அப்படியே ஒரு இன்னொரு பெரிய யூ டர்னாக போட்டிங்கன்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்டார் தெரியுது இல்லையா, ஸ்டார் கேஸ் தெரியுது பாருங்கள். ஸ்டார் கேஸும் எலிவேட்டர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இங்கே கீழே போய்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி லிஃப்ட்டில் போகிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு எலிவேட்டர்ஸ் இருக்குது, ஸ்டார் கேசஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதில் போய்க்கிங்க. இதில் கீழே இறங்கினவுடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கில் லெஃப்ட் சைடில் திரும்பி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. டிக்கெட் கவுண்டர்ஸில் போய் தான் டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கியூஆர் கோட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து லிட்டில் மவுண்ட் போகணுங்க. ஸோ லிட்டில் மவுண்ட்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ சென்ட்ரலேருந்து லிட்டில் மவுண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் மெட்ரோ ட்ரெயின் சார்ஜிங்க. ஸோ அந்த டிக்கெட் ஃபேர் வந்து நீங்கள் கியூஆர் கோட் மூலமாக பே பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 24 ருபீஸ் தான் வரும், 6 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், தட் இஸ் 20% டிஸ்கவுண்ட்டுங்க. நீங்கள் இல்லைனா நான் டிக்கெட் கவுண்டரில் தான் போய் எடுக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கையில் எதுவும் டிக்கெட்ஸ் இப்போ கொடுக்குறதில்ல, உங்கள் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் மூலமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் அதை பாருங்கள், ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுக்கிறார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து வந்துடும், டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த கியூஆர் கோடை வச்சு தான் நீங்கள் இந்த கேட்வேயை க்ராஸ் பண்ண முடியும். என்டர் ஆகிறதும் சரி எக்ஸிட் ஆகிறதுக்கும் சரி இந்த கியூஆர் கோடை காமிச்சா தான் அது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், சரிங்களா? அப்புறம் இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழித்தடம் இருக்குதுங்க. ஒன்று வந்து ப்ளூ லைன் வழித்தடம், இன்னொன்று வந்து க்ரீன் லைன் வழித்தடம். ப்ளூ லைனில் போகிற ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டை, கிண்டி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா ப்ளூ லைனில் போகக்கூடிய ட்ரெயின்ஸில் போகணும். அதே இது வந்து கோயம்பேடு போகணும், அண்ணா நகர் போகணும், அசோக் நகர் போகணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் லைனில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ்லாம் வந்து போகணும். நாங்கள் என்ன பண்ணோம், லாஸ்ட் மினிட்ல நான் வந்து எடுத்தது டிக்கெட் எடுத்தது வந்து லிட்டில் மவுண்ட்டுங்க. நான் வேகமாக ஓடிட்டுருக்கேன், ஒரு ட்ரெயினை பார்த்த உடனே
அங்கே இருக்கிறவர் மவுண்ட்டு மவுண்ட்டுக்கு போகிற ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் காதில் அது மட்டும்தான் விழுந்துச்சு. ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற அவசரத்தில் டப்புன்னு உள்ளே ஏறி போயிட்டேன். உள்ளே ஏறி போனதும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரக்கூடாது. ஸோ அப்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு சீட்டை பார்த்து உட்காந்தோம். உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, மவுண்டன் மட்டும் தானே காதில் விழுந்துச்சு, அது லிட்டில் மவுண்ட்டா செயின்ட் தாமஸ் மவுண்ட்டா அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே வந்து ட்ரெயின் மாறி தான் ஏறிட்டேன். நீல கலர் வழித்தடத்தில் போக வேண்டியதுக்கு பதிலாக பச்சை கலர் வழித்தடத்தில் போகக்கூடிய ட்ரெயினில் மாறி ஏறிட்டேன், பிளாட்ஃபார்ம் மாறி ஏறிட்டேன். சின்னதாக ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிடுச்சு, என்னடா அதே ட்ரெயின் மாறி ஏறிட்டோமே அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு கைடன்ஸோடு தான் நான் வந்திருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணுது. இந்த பச்சை வழித்தடத்தில் போகிற ட்ரெயினும் ப்ளூ கலர் வழித்தடத்தில் போகிற ட்ரெயினும் ஒரு காமன் பாயிண்ட்டில் மீட் பண்ணுது. அது என்ன மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா, ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இப்போ அந்த க்ரீன் இது போய் அங்கே ஆலந்தூருக்கு ரீச் ஆனோம்னா நம்ம இறங்கி மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 நிமிஷம் சுற்றிட்டு போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் மேப்பில் உங்களுக்கு இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்க ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்பியிருக்கிறோம். அப்படியே இந்த எல்இடி லைட் ஆஃப் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு ஸ்டேஷனும் கிராஸ் பண்ணும்போது. பாருங்கள் இந்த ஆலந்தூரில் வந்து அது கிராஸ் ஆகுது. ஸோ அங்கே வந்து மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்ல பார்த்துக்கலாம். அடுத்த நிறுத்தம் புறநகர் பேருந்து நிலையம். இடது புறம் உள்ள கதவுகள் திறக்கும். புறநகர் வெளியூர் பேருந்துகளுக்கு இன்று இறங்கவும். ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க, இறங்க போகிறோம். அங்கே இறங்கின உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ஸில் போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் ப்ளூ லைனில் வர வேண்டிய ஆள், மாறி இந்த மாதிரி பச்சை லைனில் மாறி வந்துட்டேன், எனக்கு திருப்பி வந்து லிட்டில் மவுண்ட் போகிறதுக்கு டிக்கெட் கொடுங்க, ரெண்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒன்றும் அழட்டிக்கல, நீங்கள் ஆல்ரெடி வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்க சார், என்ன ட்ரெயின் தான் மாறி வந்துட்டீங்க, அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் இதே கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் பிம்கோ நகர் நோக்கி போகக்கூடிய அந்த ப்ளூ லைன் ட்ரெயினில் ஏறி போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் கெட் டவுன் இன் லிட்டில் மவுண்ட்டுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு சரி ஓகே, அட்லீஸ்ட்டு நம்ம திருப்பி ரெண்டு டிக்கெட் 30-60 ரூபாய்க்கு எடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு அடுத்து அந்த விம்கோ நகர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ கண்டினியூஸாக வந்து மெட்ரோ ட்ரெயின் சேர்ந்துகிட்டே இருக்குது, நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோ ட்ரெயின் இருந்ததுனால. பார்த்துருப்பீங்க அந்த டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15 செகண்டுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போகிறதுனாலும் உள்ளே போயிட்டு இல்லை வெளியே போகிறதுனாலும் வெளியே வந்துடணும். ஒருவேளை வந்து இறங்குறதுக்கான கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார் இருக்குது, சென்ஸ் பண்ணி டோர்ஸ் வந்து ஓப்பனில் வச்சுருக்குது, அதனால் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. பட் எனிஹவ் கொஞ்சம் குயிக்காக இறங்கிறது ஆல்வேஸ் பெட்டர். மெட்ரோ ட்ரெயின்ஸை பற்றின சார்ஜஸ்ஸு டியூரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வெப்சைட் வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இறங்க வேண்டிய லிட்டில் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலந்தூர்லேருந்து 2வது ஸ்டேஷனுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம், இறங்க போகிறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, இறங்கின உடனே வந்து பக்கத்துலேயே லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் லிஃப்ட்டில் வந்து ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பட்டனை சூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு வந்து நேராக வந்து கீழே போயிடுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெயினை வந்து மாறி ஏறினதுனால ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நாங்கள் நடந்து போகலாம் அப்படிங்கிற அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். நாங்கள் போய்ட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பார்த்தேன். ஆட்டோ கண்டினியூஸாக வரிசையாக நிற்குங்க. அதில் வந்து ஒரு வயசான ஐயா ஒருத்தர் இருந்தார். யூஸ்வலாக நான் வந்து ஆட்டோ எடுத்தாலே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏறி உட்காந்துட்டோம். இப்போ இந்த வசந்தன் கோருக்கு பார்த்திங்கன்னா இந்த வசந்தன் கோ பக்கத்தில் முருகன் டிஃபன்ஸ் சென்டர்னு புதுசாக திறந்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்கு. அங்கே நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நான் வந்து ஒரு பிரிஞ்சு சாப்பிட்டேன், சஞ்சய் வந்து 2 பரோட்டா சாப்பிட்டான். ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா தான் வந்திருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பாடு, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வரீங்க இல்லைனா இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், இந்த முருகன் டிஃபன்ஸ் சென்டர் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் சம்பவம் 1 சொல்லிட்டேன், ட்ரெயினை வந்து மாறி ஏறிட்டோம் அப்படின்னு. இப்போ சம்பவம் 2 வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில்.
நாங்கள் போயிட்டோம், போய் பரபரப்பாக போய் இறங்கியாச்சு. இறங்கி அங்கே அனௌன்ஸில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன்லாம் நினச்சி போகிறோம். பட் வந்து வேலை முடியல. அப்போ நான் இந்த ஐயாட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா ஆட்டோவில் இருக்கும்போது கேட்குறேன் நான். இல்லைங்க நான் போகணும் அப்படின்ட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பி வச்சாச்சு. அங்கே போனால் 10 நிமிஷத்தில் முடியும் நினைக்கிற ஒர்க்கு, நினச்ச ஒர்க் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் முடியல. சரி நல்ல வேலை ஆட்டோவை திருப்பி அனுப்பிட்டோம், நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். அப்போ தான் வந்து இன்னொருத்தருக்கு நண்பருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தேடி பார்க்குறேன், ஃபோனை காணும். ஏன்னா அது ஃபோனை காணும்னு சொல்லி சஞ்சய்ட்ட ஒரு வேலை கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன என்கிட்டலாம் தரல அப்படின்ட்டான். அப்புறம் அங்கே எங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்தேன் நான் யூனிவர்சிட்டியில், கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் ஆஃபீஸில் பார்க்கும்போது டென்ஷன் ஆகி போச்சு. திருப்பி செகண்ட் டென்ஷன், ஐயோ மொபைலை காணுமே அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் கால் போகுதா அப்படின்னு. கால் போச்சு. கால் எடுத்தவங்க தன்மையாக பேசினாங்க, இந்த மாதிரி என்னோடய மொபைல் தாங்க அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னேன். கீழே செக்யூரிட்டிக்கு வாங்க சார், செக்யூரிட்டியில் தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போனால் நம்ம ஐயா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நின்றுட்டுருக்காரு மொபைலை வச்சுட்டு. என்னென்னா இவர் நான் மொபைலை வண்டியில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னே, இவரும் சவாரி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. போயிட்டு நான் மொபைல் அங்கே பேசஞ்சர் தான் பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. அப்புறம் என்னோடய மொபைல் தெரிஞ்சுக்கிட்டு மொபைலை கொடுக்குறதுக்காக ஒரு அரை மணி நேரம் கழித்து என்கிட்ட கொடுக்குறதுக்காக வந்திருக்காருங்க. பாவம் இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. என்னோடய மொபைல் வந்து கொஞ்சம் புது மொபைலும் அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைலும் கூட. கேட்டிங்களா எவ்வளோ அவசரமாக போனவர் மொபைலை கொடுக்கணுங்கிறத திருப்பி வந்தார். ஸோ ஐயாவுடைய அந்த பெரிய மனசுக்காக ஒரு பெரிய கும்படா போட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு எல்லா ஒர்க்கையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அங்கே 320 ட்ரெயினில் கோயம்புத்தூருக்கு வெற்றிகரமாக ரிட்டன் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கலுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.